நல்ல ஒரு கொதி வரட்டும் பிக்னிக் ஸ்பாட் வணக்கம். என்னன்னா, நேற்றுக்கு வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்க நல்ல தோலெல்லாம் சீவிட்டு அதை வந்து அப்படி நல்லா மசித்து இவ்வளோ விழுதாட்ட வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் கேரட் சட்னி பண்ணி, எப்பொழுதுமே கேரட் சட்னி, புதினா சட்னி எல்லாம் இந்த மாதிரி பாட்டிலில் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதோட இந்த கேரட் சட்னி தா இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு பூரி குட்டி குட்டியாக ஷேப் அந்த மூடியை வச்சு 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 ஒரே மாதிரி ஷேப்பில் பூரி பண்ணினேன். எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ சி அந்த பூரி நிறைய ஒரு டப்பா ஃபுல்லாக இருந்தது, எல்லாமே ஃபினிஷு. குழந்தைகளோட ஸ்மால் பிரேக்கு இல்லை, ஸ்கூலில் லஞ்சுக்கு ஸ்மால் பிரேக்கில் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பர், அருமையாக டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு. வெறுமனே அந்த மாவு மட்டும் இல்லாமல் ஸ்பைஸியாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா பொட்டேட்டோ இருக்குது, கேரட் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு அது வந்து ரொம்ப சத்தாக இருக்கும். வெறுமனே பொட்டேட்டோ மட்டும் கொடுத்தா அதுக்கு சாப்பிட்றது இல்லை. என்னோடய பேரன் பேத்திகளுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக சாப்பிட்றாங்க. ஸோ ஈஸி, ரொம்ப சூப்பர். என்னோடய ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி வந்து இது நாலு பூரி ஒரு வாழைப்பழம் தொட்டுக்கிறதுக்கு இந்த கேரட் சட்னியை கொடுத்தேன். ரொம்ப சூப்பர், வெரி நைஸ், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கிறிஸ்பினா கிறிஸ்பி, அவ்வளோ கிறிஸ்பி, ரொம்ப சாப்பிடும்போதே ஒரு டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ரசம் மட்டும் பண்ணால் கூட போதும், ஏன்னா இதுலேயே உருளைக்கிழங்கு இருக்குது, கேரட் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு கடி கடிச்சிட்டு ரசம் சாதம் சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் பண்ணால் சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பர். அது எப்படி பண்ணினேங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம், வாங்க. நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு அதில் கொஞ்சம் கேரட் சட்னி இருந்தது, அதையும் கலந்து ஒரு கப்பு கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். கேரட் சட்னிலேயே நல்லா கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கு. அப்புறம் அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி 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 பூரியாக பண்ணி வச்சுட்டு நம்ம அதை பூரியாட்ட டீப் ஃப்ரை பண்ணால் தட்டை முறுக்காட்ட வரும். அதை டெபாசிட் பண்ணி ஒரு நல்ல பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா குழந்தைங்க வந்து ஈவினிங் டிஃபனுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எப்போ நமக்கு திடீர்னு இந்த லஞ்ச் டைமுக்கும் டின்னருக்கும் நடுவில் பசிக்கும் பொழுது ரெண்டோ நாளோ சாப்பிட்டுட்டு ஒரு டீ காஃபி குடிக்க முடியும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணி வைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நிறைய டைம் இருக்குது. இந்த கேரட் சட்னிலேயே இந்த கருவேப்பிலையெல்லாம் இருக்குது. ஸோ அது ப்ளஸ் வெந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து மாவோட பிசைஞ்சு இந்த மாதிரி